ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்தையும் லக்ஷ்மி விஜயம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இன்றைக்கி ஒரு கப் நான் சிவப்பு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தேவைக்கு தக்கன கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக அண்டிப்பருப்பு, கொஞ்சமாக பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கப் பால் எடுத்துருக்கிறேன். இது நெய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். வச்சுக்கிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து உருகி வரட்டும். நெய் உருகினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அண்டிப்பருப்பையும் பாதாமையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் மீதி இருக்கிற நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அவல் அதை போட்டு இதை சிவக்கிற அளவுக்கு இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அவல் வந்து இந்த நெய்யிலேயே இருந்து நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த அவல் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த அவல் வந்து இந்த பால்லையே நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அது வரை இதை மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை உள்ள சேர்த்துருக்குறோம். இதுக்கு கூட 1/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த சர்க்கரை வந்து இந்த தண்ணியில கரைஞ்சு வர வர நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த சர்க்கரை ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவலும் இந்த பாலில் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை பாக ஒரு வடிகட்டினால் அரிச்சு இதில் ஊற்றிக்கலாம். டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஒன்று போல் கலந்து வரட்டும். கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாயசம் உங்களுக்கு திக்காக இருக்குன்னு தோணுச்சுதுன்னா இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா தேவையான அளவு பால் ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ இது எல்லாமும் ஒன்று போல் கலந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை போட்டு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அண்டிப்பருப்பு பாதாம் அதையும் இதில் உள்ளே போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட சுவையான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.